கட்டணமாக இருந்த மாடு அறுவை கட்டணத்தை 250 ரூபாயாக உயர்த்தியதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கோவை மாநகர மாவட்ட மாட்டிறைச்சி வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கோவை சத்தி ரோட்டில் உள்ள மாநகராட்சி ஆடு மாடு அறுவை மனையில் ஒப்பந்ததாரர் அறுவை கட்டணமாக அரசு நிர்ணயித்த தொகையை விட அதிக கட்டணம் வசூல் செய்வதாக இறைச்சி வியாபாரிகள் புகார் தெரிவித்ததை தொடர்ந்து ஒப்பந்தத்தை மாநகராட்சி நிர்வாகம் ரத்து செய்தது. இந்நிலையில் அண்மையில் நடைபெற்ற மாநகராட்சி கூட்டத்தில் 5 ரூபாயாக இருந்த ஆடு அறுவைக்கு 100 ரூபாய் ஆகவும் 10 ரூபாயாக இருந்த மாடொன்றுக்கு 250 ரூபாய் என கட்டணத்தை உயர்த்தி மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் கோவை மாநகர மாவட்ட மாட்டிறைச்சி வியாபாரிகள் சங்கம் சார்பாக கோவை ஆத்துப்பாளையத்தில் அறுவை கட்டணத்தை குறைக்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஜே பி பஷீர் தலைமையில் நடைபெற்ற இதில் பல ஆண்டுகளாக அறுவை கட்டணமாக 10 ரூபாய் மட்டுமே இருந்த நிலையில் தற்பொழுது ஒரேடியாக 250 ரூபாய் உயர்த்தியுள்ளதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக மாட்டிறைச்சி வியாபாரிகள் சங்க தலைவர் நிம்மதி இஸ்மாயில் கூறினார். மேலும் கட்டணத்தை குறைக்க கோரி ஏற்கனவே மாநகராட்சி அலுவலகத்தில் மனு அளித்துள்ளதாகவும் இதில் உரிய தீர்வு கிடைக்காவிட்டால் தொடர் போராட்டங்களை நடத்த உள்ளதாகவும் மாட்டிறைச்சி வியாபாரிகள் தெரிவித்தனர். எல்லாம் புகழும் இறைவனுக்கே. நான் நிம்மதி இஸ்மாயில், தலைவர் கோவை மாநகர் மாவட்ட மாட்டிறைச்சி வியாபாரிகள் சங்கம். எங்களோட கோரிக்கை என்னென்னா, இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். மக்களுக்கு எல்லா விதத்திலையும் நல்ல முறையில் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் மாநகராட்சி நிர்வாகம் வந்து 10 ரூபா இருந்த மாடு அறுவை கட்டணத்தை 25 மடங்கு அதிகரித்து 250 ரூபா பண்ணியிருக்காங்க. 25 மடங்கு உயர்த்தியிருக்காங்க. இதை நாங்கள் 10 ரூபா இருக்கும் போதே குத்தகைதாரர் எங்களை மிரட்டி அரஜாக முறையில் 150 ரூபா வாங்கினார். இப்போ மாநகராட்சி நிர்வாகமே 250 ரூபா பண்ணுனா குத்தகைதாரர் எங்களை மிரட்டி எவ்வளோ வாங்குவார் என்று உங்களுக்கே தெரியும். இதை வந்து நாங்கள் வந்து தனிநபர் அரசாங்கம் ஆகக்கூடாதுங்கிறோம். குத்தகையத்தையே அரசாங்கம் விடக்கூடாது, மாநகராட்சி நிர்வாகம் விடக்கூடாது. அரசாங்கமே நடத்தணும். மாநகராட்சி நிர்வாகத்தின் கீழே இந்த 2 மாடு அறுவை மனைகளை நடத்த வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைக்கிறோம். அதே சமயத்தில் பைலா 10 ரூபா இருந்ததை 250 ரூபா மாற்றினதை நாங்கள் மேயர் ஆணையாளர் அவர்களிடம் மனுவும் கொடுத்துருக்கோம். இது 50 ரூபா இருந்து 100 ரூபாய்க்குள்ள குறைச்சி எங்களுக்கு தரணும்னு இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு கோரிக்கையாக வச்சுருக்கோம். இதனால் நம்ம அண்ணன் இங்கே லோக்கலில் இருக்கிற மினிஸ்டர் செந்தில் பாலாஜி அவர்களும் ஆணையாளரும் மேயர் அவர்களும் மாமன்றத்தில் தீர்மானம் பண்ணி எங்களுக்கு குறைச்சி தரமாறு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன்.